بل عجبوا فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم إن الحمد لله நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு, அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கோருகிறோம். வ நஸ்தஃகிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறோம், அவனையே இறை நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம். வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. ஒமின் செய்ய ஆத்திய அமாதினா, நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. மை யஹதிஹில்லாஹு ஃபலாமுது இல்லலாம், யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. ஒமை யூதில்ஹு பராஹாதியலாம், யாரை அல்லாஹ் வழிகெட்டு விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை. வரஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறியவர்களாகவும், வணக்கது வந்த மஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, பின்பற்ற தகுதியான ஒரே முன்மாதிரி அல்லாஹுடைய தூதார், அல்லாஹுடைய அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறியவர்களாகவும். قال تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. ஒரே ஆன்மாவில் இருந்து உலக மக்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனையே அஞ்சுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக. கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகள் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன். வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்முறைகளில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை. இன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதா, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதா. வகுல்ல பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு. வகுல்ல வலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். மணி இப்ப 8:30, சரியா? 3:15, 8:15, அப்ப இதுல இருந்து 3:15. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு முஸ்லிம்களின் மறைக்கப்பட்ட வரலாறு. இந்த தலைப்பு வழங்கப்படுவதிலிருந்து, இந்த தலைப்பு தரப்பட்ட காரணத்தை வைத்து இதனுடைய முக்கியத்துவத்தை அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். முஸ்லிம்களின் மறைக்கப்பட்ட வரலாறு. ஆனா வரலாறை மறைத்து விட்டார்கள் என்றால் இதற்கு ரெண்டு காரணம் இருக்கு. இரண்டு காரணங்களுக்காக இது மாதிரி தலைப்புகள் தரலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நம் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலேயே கூட, முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே கூட நமக்கு வரலாறா, நமக்கும் வரலாறு என்னடா சம்பந்தம் என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நமக்கு என்ன வரலாறு இருக்கு? ஒன்னு சுதந்திர போராட்டம் கலந்துருக்கிறோமா, இல்ல ஏதாவது தியாகம் பண்ணிருக்கிறோமா, இல்ல ஏதாவது கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறோமா, நமக்கும் வரலாறுக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அறியாமையை களைய வேண்டும் என்பதற்காக தரப்படுகிறது. அதே போல எத்தனையோ முஸ்லிம்களுடைய வரலாறுகள் உண்மையில் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் தோண்டி எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு புரியவர் போல சொல்வதாக இருந்தால் ஒரு உதாரணம் மூலம் சொன்னால் உங்களுக்கு தெரிந்துடும். அமெரிக்காவில் அங்கிருந்து ஆரம்பித்தால்தான் நிறைய பேருக்கு தெளிவாக விளங்கும். உலக அளவில் ஒரு உதாரணம்,
அமெரிக்காவில் மால்கம் எக்ஸ் என்ற ஒருவர் இருந்தார். மால்கம் எக்ஸ் என்பவர் கருப்பர் இனத்தை சார்ந்தவர். அவர் ஒரு நீக்ரோ. அவர் என்ன செய்யறாருன்னா, பல படித்தரங்களை கடந்து வரார் தன்னுடைய வாழ்க்கையில. மால்கம் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய நீக்ரோ கருப்பர் இனத்தை சார்ந்தவர். ஆரம்பத்தில் ஆண் விபச்சாரராக இருந்து, அதாவது இன்னைக்கு எப்படி நம்ம நாட்டில எல்லாம் பெண்கள் விபச்சாரம் பண்றாங்களோ, மும்பையில் ராண்டி பஜாரில் நின்று கொண்டு பகிரங்கமாக பெண்களை அழைக்கிறார்களோ, அது மாதிரி ஆண் விபச்சாரர்கள் ஆம்பளைய கூப்பிடுவாங்க பொம்பளைங்க வந்து அமெரிக்காவில். அப்ப அது போன்று ஆண் விபச்சாராக இருந்து பல கொள்கைகளுக்கு மாறி இறுதியாக இன இழிவுக்கு இஸ்லாம் தான் தீர்வு என்ற அடிப்படை ஏற்றுக்கொள்கிறார் பல ஆய்வுகளுக்கு பின்னால். இந்த மால்கம் எக்ஸ் என்ன செய்யறாருன்னா, சும்மா வெறுமன் நின்றுகிட்டு கருப்பர்கள் இஸ்லாத்துக்கு வாங்க என்பதாக அழைக்கவில்லை. உங்களுக்கு இன தீர்வு வேண்டும் என்றால், ஒரு இன விடுதலை வேண்டும் என்றால், நீங்களா இஸ்லாத்துக்கு வாங்க என்று அழைக்கவில்லை. அவர் என்ன செஞ்சாருன்னா, ஆக்சுவலா நம்மள ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி வந்து இவர்கள் அமெரிக்காவில் அடிமைகளாக மாற்றினார்கள், நம்முடைய மூதாதையர்கள் முஸ்லீம்கள் என்று வரலாறை கற்பித்தார். என்ன செஞ்சாருனா, மால்கம் எக்ஸ் வரலாற்றை சொன்னார். ஏன், நம்முடைய கொள்கை இந்த கிறிஸ்தவம் அல்ல. நான் இன்றைக்கு அமெரிக்காவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடிமை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் உண்மையில் கிறிஸ்தவர்களும் அல்ல, அடிமைகளும் அல்ல, சுதந்திர முஸ்லிம்களாக ஆப்பிரிக்காவில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்ற வரலாறை அவர்களுக்கு கற்பிக்கிறார். இந்த வரலாற்றை சொன்ன உடனே அலெக்ஸ் ஹேலி என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர், அலெக்ஸ் ஹேலி அவரும் ஒரு நீகரோ, ஆனால் அமெரிக்காவின் மீது பற்று கொண்டவர். இந்த அலெக்ஸ் ஹேலி என்ன செய்யறார் அப்படின்னா, நல்ல வரலாறு தெரிந்த நல்ல கன்ஸ் ஹிஸ்டரியில நல்ல கன்னா இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் பேர் ஒன்று தேட்டிக்கிட்டு, மால்கம் எக்ஸ் எங்கு உரை நிகழ்த்துகிறாரோ அங்க போய் நின்றுகிட்டு வரலாறு ரீதியா கேள்வி கொடுக்கிறது. சரி, இப்படி சொல்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம்? இன்னைக்கு கேக்குறாங்க இல்லையா, இன்னைக்கு சில குரூப் கேட்குது இல்லையா, ஆதாரம் ஆதாரம் என்று கேட்டு அமல்களை விட்டு பாராமுகமாக ஒரு குரூப் வெளிப்பெயிருச்சு இல்லையா, அது மாதிரி இவர் என்ன கேட்கிறாருன்னா, அலெக்ஸ் ஹேலி போய் ஒரு ஹிஸ்டாரிக்கலா நிறைய ஞானம் உள்ள மக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு மால்கம் எக்ஸ் உடைய உரைகள் நிகழ்த்தப்படக்கூடிய இடத்தில் நின்றுகிட்டு கேட்கிறாரு. ஒருவர் நீங்க கேளுங்க இந்த கேள்விக்கு எப்படி பதில், இது கேளு, நீங்க கேளுங்க. எல்லாவற்றுக்கும் தெளிவாக வரலாறு கொண்டு மக்களுக்கு போதிக்கிறார் மால்கம் எக்ஸ். வரலாற்றை தூசி தட்டி எடுத்து உன்னுடைய உண்மை வரலாறு தெரிந்து கொள், நீ அறிவையும் அல்ல, கருப்பனும் அல்ல, நீ கிறிஸ்தவனும் அல்ல, விடுதலையாக ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்த முஸ்லிம் நீ, உன்னுடைய மூதாதையின் மார்க்கத்தை தெரிந்து கொள் என்று மால்கம் எக்ஸ் சொல்கிறார். அப்ப இந்த வரலாறு நம்ம ஆய்வு செஞ்சே தீரணம் என்று அலெக்ஸ் ஹேலி 5 காலங்கள் மால்கம் எக்ஸ் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை ஆய்வு செய்கிறார். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், 5 காலங்கள் அலெக்ஸ் ஹேலியின் ஆய்வின் முடிவுதான். அவரே என்ன தெரிஞ்சுக்கிறார், அலெக்ஸ் ஹேலி ஒரு கருப்பர், அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, மால்கம் எக்ஸ் உடைய இந்த வரலாற்று பூர்வமான உரைகளுக்கு பின்னால், மறைக்கப்பட்ட வரலாறுகளை தூசி தட்டி எடுத்ததற்கு பின்னால் அலெக்ஸ் ஹேலி உணர்கிறார் தன்னுடைய பாட்டனுக்கு முப்பாட்டன் ஒரு முஸ்லீம் என்பதை. அலெக்ஸ் ஹேலி என்ற அவன் யாரு மால்கம் எக்ஸ் உடைய அந்த உரைகளை குறை சொல்ல வேண்டும், டு கிரிட்டிசைஸ் மால்கம் எக்ஸ் ஸ்பீச்சஸ், மார்க்கம் எக்ஸ் உடைய உரைகளை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக, குறை காண வேண்டும் என்பதற்காக, ஆதாரங்களை கேட்க வேண்டும் என்பதற்காக வரலாற்று படையை திரட்டி கொண்டு போய் மார்க்கம் எக்ஸின் உரைகளுக்கு முன்னால் நின்று கொண்டு கேள்விகளை தொடுத்தாரே, அந்த அலெக்ஸ் ஹேலி உண்மையை உணர்ந்து கொண்டார், தன்னுடைய பாட்டனுக்கு முப்பாட்டன் ஆப்பிரிக்காவில் இருந்து கடத்தி வரப்பட்ட இஸ்லாமியர்கள் என்று. அதன் விளைவாக புத்தகத்தை எழுதுகிறார் ரூட். நிறைய பேருக்கு இலக்கியத்தோடு தொடர்பு உள்ளவர்களுக்கு இந்த புத்தகத்தை பற்றி தெரிந்திருக்கும், ரூட்ஸ் என்பார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், அமெரிக்காவில் இந்த புத்தகத்தை பத்தி தெரியாதவன் புத்தகம் படிக்க லாயக்கே இல்லைன்னு சொல்வார்கள். அமெரிக்காவில் மிக அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட புத்தகம் இது, ரூட் என்று சொல்வார்கள். அதை தமிழில் வேர்கள் என்று மொழிபெயர்ப்பு செய்து வைத்தார்கள். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், தெரிந்திருக்க வேண்டும். தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றேன், தெரிந்திருக்கவில்லை என்றால் அது ஒரு கைசேதம். வேர்கள் என்று இங்கு மொழிபெயர்ப்பு செய்து இங்கு விற்கப்பட்டது. அப்ப இந்த புத்தகத்தை எழுதுகிறார் அல்லவா, உடனே அமெரிக்காவுக்கு பத்தி, ஆஹா, எதை தூண்டினாலும் பரவாயில்ல, இவன் எதை நோண்டினாலும் பரவாயில்ல, வரலாறு நோண்டித்தான் நம்மளை இனிமே இளைய தலைமுறை கேள்வி கேட்க ஆரம்பிப்பான் என்று தெரிந்தவுடன் மால்கம் எக்ஸை உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும்போதே சுட்டுக் கொன்றார்கள். அதனால் தான் இது போன்ற தலைப்புகளை தருகிறார்கள். எப்படி, நீ எதை சொன்னாலும் பத்திக்கிட்டு இருப்பான், நீ எதை தோண்டினாலும் அமைதியாக இருப்பான், வரலாறு தூசி தட்டி எடுத்து இளைஞர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தால் அவனுக்கு பற்றிக் கொள்ளும் பீதியின் தீ. ஆஹா, வரலாறு நோண்டிட்டான், ஆஹா, வரலாறு சொல்ல ஆரம்பிச்சுட்டான், நீங்க மத்த எதனா பேசுங்க, இஸ்லாத்துடைய இந்தியாவுடைய விடுதலைக்கு முஸ்லிம்கள் காரணம் என்று நீங்கள் பேசினால் அடுத்த கடலையில் மீட்டிங் போட வந்துருவான்.
நீங்க எல்லாம் தீவிரவாதிங்கடா, உங்களுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், நீங்க பாகிஸ்தான்காரன், நீ எதை வேண்டுமானாலும் பேசுங்கள், ஒரு தனிநபரை கூட கண்டித்து பொதுக்கூட்டங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடத்துங்கள், யாரும் வாய் திறக்க மாட்டார்கள். வரலாறு நீங்கள் தூசி தட்டி எடுத்தால் பேச ஆரம்பித்து விடுவார்கள். அதுபோலத்தான் வரலாறை தூசி தட்டி எடுத்து கருத்தின் அமெரிக்கர்களுக்கு போதித்து உங்களுடைய உண்மை மார்க்கம் விடுதலையாக நீங்கள் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்த இஸ்லாமியர்கள் நீங்கள், அதுதான் உங்களுக்கு உண்மை சுதந்திரத்தை கொடுத்தது என்ற போதித்த ஒரே காரணத்திற்காக மார்க்கம் எக்ஸை மேடையில் வைத்து சுட்டுக் கொன்றார்கள். அப்ப அதுக்காகத்தான் இது போன்ற தலைப்புகளை தருகிறார்கள். இது அமெரிக்காவுடைய உதாரணமா, இந்தியாவுடைய உதாரணம் சொல்றேன் கேளுங்க. திப்பு சுல்தான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், நம்முடைய சகோதர இயக்கங்கள் பல இயக்கங்கள் திப்பு சுல்தானிற்கு பல நினைவு என்பதெல்லாம் நடத்துகிறார்கள். அது மார்க்க ரீதியாக கூடுமா கூடாதா என்பது ஒரு சத்தியான விஷயம், அதை விவரம் தள்ளி வைப்போம். அந்த திப்பு சுல்தான் இன்னைக்கு கூட சமீபமா ஜெயலலிதா கூட திப்பு சுல்தான் என்ன கட்டுறாங்க, மணிமண்டபம் கட்டுறேன்னா, திப்பு சுல்தானுக்கும் மைதிலிக்கும் சேர்த்து மணிமண்டபம் கட்டுறேன்னு சொன்னாங்க. அந்த திப்பு சுல்தான், அந்த திப்பு சுல்தானுடைய வரலாறை சஞ்சய் கான் என்று சொல்லக்கூடிய இந்து தான், முஸ்லீம் கூட கிடையாது, சஞ்சய் கான் என்று சொல்லக்கூடியவன் ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர், அவர் ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் பிளஸ் நடிகர். அவர் என்ன செய்யறார், திப்பு சுல்தானுடைய வரலாற்றை தொடர் நாடகமாக எடுக்க வேண்டும். இந்த நாட்டில் நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் போங்கள், இந்த நாட்டில் எந்த ராமாயணத்தை வேண்டுமானாலும் எத்தனை ஆண்டு காலங்கள் வேண்டுமானாலும் ஓட்டலாம், தூர்தர்ஷனே ஓட்டுவாங்க. தூர்தர்ஷன் கவர்மெண்ட் சேனல், அரசாங்கத்துடைய சேனலாக இருந்தாலும் கூட ராமாயணமோ மகாபாரதமோ பல ஆண்டுகள் கதையோ கற்பனையோ கட்டவிழ்த்து விட்ட புழுகு மூட்டைகளோ எதுவாக இருந்தாலும் பல ஆண்டுகள் கூட ஓட்டலாம், ஆனால் ஒரு முஸ்லிம் வரலாறை தூசி தட்டி எடுத்துவிடக் கூடாது. அப்ப திப்பு சுல்தானுடைய வரலாறை சஞ்சய் கான் திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். என்ன செஞ்சாருங்க தெரியுமா, இந்த பாசிச வெறியர்கள் இந்த பஜ்ரங்கள் குண்டர்கள் சஞ்சய் கானுடைய செட்டுக்கே தீ வச்சானுங்க. அப்படியே சஞ்சய் கானுடைய செட்டு நாடகத்துக்கு செட்டு போடுவாங்க இல்லையா, அந்த செட்டுக்கே தீ வச்சானுங்க. ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமானது இது, ஒரு நடிகருக்கு மிக முக்கியமானது இது, ஒரு நடிகருக்கு மிக முக்கியமானது இது என்னது, இல்ல நடிகருக்கு அது ஒட்டுமொத்த நாடகத்துக்கு நடிகருக்கு ரொம்ப முக்கியமானது இது, பேசு பேச எரித்தான முகம் எரிந்து விட்டது சஞ்சய் கானுக்கு, முகம் எரிந்து விட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள், என்ன வழக்கு தொடர்றாங்க, இவன் ஒழுங்கா பிரிகாஷனரி மெத்தட்ஸ் தான் சரியா பண்ணல, முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் சரியா செய்யல, கொளுத்தி விட்டதே இவன் தான், கேச போடுறதே இவன் தான், இவன் சரியா முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்யல, இவனுக்கு எதிராக வழக்குகள் தொடர்ந்து இப்ப டேமேஜ் விட்டு கேட்கறான், எங்களுக்கு வந்து நீ இழப்பீடு கொடுக்கணும், நடிகர்கள் நிறைய பேர் செட்டில் இருக்கும்போது கொளுத்தி விட்டுட்டாங்க, அப்ப அதற்காக இழப்பீடுகளை கேட்கிறார்கள். இது ஒரு பக்கம் சஞ்சய் கானுக்கு மூஞ்சில் அடிபட்டுருச்சு, இனிமே திப்பு சுல்தான் நாடகம் எடுக்க மாட்டான் என்று சொல்லி வெளியெல்லாம் நல்லா பரப்ப ஆரம்பிச்சிட்டானு இதே பஜ்ரங்கள் காரணம். இப்படி பரப்பிய உடனே என்னாச்சு, ஏற்கனவே அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் பேர் வந்திருப்பான்ல, அவன்லாம் பின்வாங்கிட்டான், ஐயா நீ நாடகம் எடுக்க மாட்டேன் போல தெரியுது, என் காசை திரும்ப கொடு. அப்ப வர வேண்டிய பணம், ஏற்கனவே நாடகம் எடுக்கணும் அதுவும் நடக்கல, இப்ப நாடகம் எடுக்கணும் அதுவும் நடக்கல, செட்டி அடிச்சு போட்டானு, இப்ப ஏதோ விளம்பரக்காரங்கிட்ட இந்த முன்கூட்டி கொஞ்சம் பணம் வாங்கினா அதுலயாவது ஏதாவது சமாளிச்சிருக்கலாம், இப்ப விளம்பரம் இருக்காது, இதுக்கும் இதுக்கும் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி இனிமேல் நாளையமே வராது சொல்லி ரிட்டர்ன் வாங்கிட்டானே. இது நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்பொழுது நடக்குது. இப்ப நரசிம்மராவ் என்ன பண்றாங்கன்னா, அந்தாலு நீ நாடகத்தை நடத்து, இந்த நாடகம் நடக்கலாம் தப்பில்ல, இதுக்கு சென்சார் யார் பண்ணணும் தெரியுமா, கே ஆர் மல்கானி பண்ணணும், கே ஆர் மல்கானி தான் இந்த நாடகத்தை சென்சார் பண்ணி ஒண்ணு கொடுப்பார், கே ஆர் மல்கானி சர்டிபிகேட் கொடுத்துட்டாருனா இந்த நாடகத்தை நடத்தலாம். கே ஆர் மல்கானி யாரு, ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர், ஆர்கனைசர் பத்திரிகை ஆர் எஸ் எஸ் உடைய அதிகாரப்பூர்வ இதழ், ஆர் எஸ் எஸ் உடைய இன்னைக்கு நம்முடைய ஐஎன்டி மக்கள் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, சமுதாய மக்கள் ரிப்போர்ட், அது மாதிரி ஆர் எஸ் எஸ் உடைய அதிகாரப்பூர்வ இதழ் தான் ஆர்கனைசர். அப்ப எதையோ பாதுகாக்கிறதுக்கு யாரையோ வச்சாலும் சொல்லுவாங்களே, அது மாதிரி சஞ்சய் கான் திப்பு சுல்தானுடைய வரலாறு எடுப்பாராம், அதுக்கு யார் சென்சார் பண்ணுவாரா, கே ஆர் மல்கானி பண்ணுவாரா, அவன் என்ன பண்ணா தெரியுமா, இது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அல்ல என்று சொல்லி கீழே போட்டு போடணும், எப்படி இது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதல்ல என்று சொல்லிதான் இதை கீழே போடணும். எதுக்கு, திப்பு சுல்தானுடைய வரலாறை நீ வெளிக்கொண்டு வருவதாக இருந்தால் உன்னுடைய செட்டை எரிப்போம், மீண்டும் மேலே எழுந்து வரியா, கே ஆர் மல்கானியை சென்சார்ல போடுவோம், மீண்டும் போட்டு தொலை, ஆனா இது வரலாறு வெளியே சொல்லக்கூடாது. ஆனா நீ என்ன செய்யலாம்,
மகாபாரதமோ ராமாயணமோ இதிகாசமோ கட்டுக்கதையோ புழுகு முட்டைகளோ எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய சேனலில் அதன் அரசாங்கத்தினுடைய அலைவரிசையில் தங்கு நிலை என்று நீங்கள் இஷ்டம் போல கொண்டாடலாம். ஒரு முஸ்லிமுடைய வரலாறை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால், மறைக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் போராளியுடைய வரலாறை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால், இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக முதல் தீயை வைத்துவிட்ட திப்பு சுல்தானின் வரலாறு வெளிவர வேண்டும் என்றால் அனைவருக்கும் பயத்தின் தீ பற்றிக் கொள்கிறது. இது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதல்ல. ராமனும் சீதையும் வாழ்ந்த வரலாறு எங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது? எப்படி நடத்தினீர்கள் ராமாயணமும் மகாபாரதமும்? இப்ப நாம் சொல்ல வருவது, மறைக்கப்பட்ட முஸ்லிம்களின் வரலாறை வெளியெடுத்தால் பொழப்புக்கிறது பாப்பாங்க. அப்ப இதனால் அதனால் தான் இந்த தலைப்பையும் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப மறைக்கப்பட்ட முஸ்லிம்களின் வரலாறை வெளியே கொண்டு வர வேண்டும். இப்படி சொன்னாலே நிறைய பேருக்கு அதான் தோணும், சுதந்திரத்துல நமக்கு என்ன பங்கு? இன்னும் சொல்ல போனா கொடுமை என்ன தெரியுமா? நம்ம பல இடங்கள்ல பேசுவோம், அடே சுதந்திரத்துக்கு நம்ம தானே நிறைய பாடுபட்டு இருக்கோம், பாய் சும்மா காமெடி பண்ணாதீங்களே, நம்மளுக்கு சுதந்திரத்துக்கு என்ன பாய் சம்பந்தம்? அந்த அளவிற்கு ஒரு முஸ்லிம் நம்மை பார்த்து கேட்கும் அளவிற்கு இன்றைய ஊடகங்கள், பாட புத்தகங்கள், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியுடைய எம்ஏ ஹிஸ்டரியில் முஸ்லிம்கள் வாளை கொண்டுதான் இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்ற மோசமான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து எந்த இஸ்லாமியர்கள் குரல் கொடுத்தார்கள், எந்த இஸ்லாமிய இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்தின என்பது வரலாறே இல்லாத விஷயம். அப்ப ஒரு இஸ்லாம் ஒரு இளைஞர் முஸ்லீமை கூப்பிட்டு பேசுறோம், நிதர்சனமாக நடந்த உண்மை, ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு பேசுறோம், ஏய் நம்ம தான்டா இது நிறைய போராடணும், நம்ம தான் இது வெளியே கொண்டு வரணும், முஸ்லீம்கள் தான் சுதந்திர போராட்டத்திற்கு வேரூன்றுகின்ற வெளியே சொல்லணும், பாய் நமக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு என்ன பாய் சம்பந்தம் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு முஸ்லீமுடைய ஆழ்மனதில் கூட போய் பதிய வைத்து விட்டார்கள் இந்த ஊடகமும் வகுப்பில் படிக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்களும். கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த விஸ்வரூபம் பிரச்சனை வரும்போது கமல் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னாரு? என் திரைப்படத்தை பார்ப்பதுதான், என் திரைப்படத்தை பார்ப்பதுதான் தேசபக்தியின் அடையாளம் அப்படின்னார். Symbol of patriotism is to look my film, is to have fun with my film. என்னுடைய திரைப்படத்தை பார்ப்பதுதான் தேசப்பற்றின் அடையாளம். அப்ப இந்த என்ன சொல்ல வரா? யார் யாரெல்லாம் என் படத்தை வேணான்னு தவிர்க்கிறீங்களோ நீங்க எல்லாம் யாரு? தேசப்பற்றுக்கு அப்பாற்பட்டவர்கள். யாருக்கு யாருடா தேசப்பற்றை சொல்லித் தருவது? சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டிக் கொடு என்பதற்காக, சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்து விடு என்று கோவையில் முகமது ஹசன் என்ற முஸ்லிமை சித்திரவதைப்படுத்தியவர்கள், கோவையில் முகமது ஹசன் என்ற முஸ்லிமை சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்து விடு. யார் யார் சுதந்திரத்துக்காக போராடுறா அவருடைய இருப்பிடங்களை, கேம்புகளை, டென்ட்களை காட்டி கொடுத்து விடு என்று சித்திரவதை செய்த பொழுது, ஆங்கிலேய அரசாங்கம் முகமது ஹசனை சித்திரவதை படுத்திய பொழுது தன்னுடைய குரலை அழைத்துக் கொண்டு பெற்றவன் முகமது ஹசன் என்ற முஸ்லிம். யாருக்கு யார் வந்து தேசப்பற்றை சொல்லித் தருவது? ஓன் ஜாதிக்காரன் தான்டா அந்தமான் சிறையில சுதந்திர போராட்டக்காரர்களை காட்டி கொடுக்கிறேன் என்று அந்தமான் சிறையில் இருந்து இங்கு தப்பித்து வந்தவன் ஓன் ஜாதிக்காரன், முஸ்லிம்களுக்கு நீ தேசப்பற்றை சொல்லித்தராதே. இது இஸ்லாமியர்களின் மறைக்கப்பட்ட வரலாறு. நாட்டுக்காக எத்தனையோ தியாகங்களை நாம் செய்திருந்தும், எத்தனையோ பகத்சிங்களை வெளியே கொண்டு வந்தார்கள், எத்தனையோ சாவர்கரை வெளியே கொண்டு வந்தார்கள், எத்தனையோ அத்வானிகளை வெளியே கொண்டு வந்தார்கள், எத்தனையோ வாஞ்சிநாதனை வெளியே கொண்டு வந்தார்கள், ஒரு அப்துல்லாவையும் அப்துல் ரஹ்மானையும் வெளியே கொண்டு வரவில்லையே. ஏன்? அதுக்கு காரணம் மறைக்கப்பட்டது முஸ்லிம்களின் வரலாறு. கோவையில் மட்டுமா, ஓசூரில் ஃபத்தேஹ் முகமது என்ற முஸ்லிம் சுதந்திர போராட்டத்திற்காக தூக்கிலிடப்பட்டார். சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டதற்காக ஓசூரில் ஃபத்தேஹ் முகமது என்ற முஸ்லிம் தூக்கிலிடப்பட்டார். குடகு பகுதியில் மக்கான் கான் மஹபூப்தீன் என்ற இரண்டு இஸ்லாமியர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, துறவி நேரம் போன்று கொண்டு 1858 ஒரு துறவி மாதிரி வேடம் போட்டுக்கொண்டு இந்தியா முழுக்க சுத்தி வந்து சுதந்திர போராட்டத்திற்காக பிரச்சாரம் செய்தவர். இந்தியா முழுக்க 1858 துறவி கோலம் பூண்டு கொண்டு இந்தியா முழுக்க சுதந்திர போராட்டத்திற்காக பிரச்சாரம் செய்தவர் அகமதுல்லா ஷா மதராசு என்ற இஸ்லாமிய மாற்றார். யார் பேசினார்களை பற்றி எந்த வரலாற்று புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறது? எந்த ஆய்வு கட்டுரையில் அகமதுல்லா ஷா மதராசு வரலாற்றை குறிப்பிட்டிருக்கிறீர்கள்? காரணம், இஸ்லாமியர்களின் வரலாறும் முஸ்லிம்களுடைய வரலாறும் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை தோண்டி எடுக்க வேண்டும். முஸ்லிம் இளைஞர்கள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும்.
அடுத்து வரும் இளம் தலைமுறை தங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்ட தலைமுறையாக உருவாக வேண்டும் என்பதற்காக இது போன்ற கூட்டங்கள் அமைக்கப்படுகிறது. இந்த அகமதுல்லா சா மதராசி சொன்னா இல்லையா, ஒருத்தன் என் படத்தை பார்க்கறது தான் தேசப்பட்டின் அடையாளம் என்று. இந்த அகமதுல்லா சா மதராசியை காட்டி கொடுத்தவன் யார் தெரியுமா? அகமதுல்லா சா மதராசியை காட்டி கொடுத்து கேவலம் ஆங்கிலேயன் 50,000 ரூபாய் பணத்திற்காக அகமதுல்லா சா மதராசியை காட்டி கொடுத்தவன் அயோத்தி மன்னனின் தம்பி பாலன். அயோத்தி மன்னனின் தம்பி பாலனால் காட்டி கொடுக்கப்பட்டு இந்தியா ஒரு சுதந்திர போராட்டத்திற்காக துறை வேடம் கொண்டு கொண்டு இந்தியா முழுக்க சுற்றி வந்த அகமதுல்லா சா மதராசியுடைய மரணத்திற்கும் கொலைக்கும் காரணமாக இருந்தது அயோத்தி மன்னனின் தம்பி பாவை. அப்ப இப்ப தெரியுதா யாரு காட்டி கொடுக்கிறவன், யார் இந்த நாட்டின் தேச துரோகிகள், யார் இந்த நாட்டிற்கு தேச பற்று மிக்கவர்கள் என்பது இப்போது தெரிகிறதா? அதனால் தான் மறைக்கிறார்கள் திட்டம் போட்டு முஸ்லிம்களுடைய வரலாற்றை. திட்டம் போட்டு மிக தெளிவாக யோசித்து முஸ்லிம்களுடைய வரலாற்றை மறைத்து வைத்திருக்கிறார்கள். மற்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கப்பல் ஓட்டிய தமிழன் என்பான், ஓட்டியவன் தமிழன், அதற்கு கப்பலுக்கு சொந்தக்காரன் ஒரு முஸ்லிம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று சொல்லலாம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் படைகளை தலைமை ஏற்றுச் சென்றது ஷானவாஸ் என்கிற முஸ்லிம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படைகளுக்கும் முஸ்லிம் தலைமை ஏற்றிருக்கலாம். படை நடத்த வேண்டும் என்றால் பொருளாதார உதவி வேண்டும், அதை கொடுத்து உதவியவன் பல்லர் முஸ்லிம். அப்ப அத்தனைக்கு முஸ்லிம்கள் இங்கு தியாகங்கள் செய்திருக்க தொடர்ந்து முஸ்லிமுக்கு என்ன பெயர்? உண்மையாய் உழைத்தோம், உதிரமும் முதிர்த்தோம், உயிரையும் கொடுத்தோம், உழைப்பைய தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று. உண்மையாய் உழைத்தோம், உதிரமும் முதிர்த்தோம், உயிரையும் கொடுத்தோம், புனைப்பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று. காந்தியுடன் இருந்தோ, பல களங்களில் கலந்தோ, சிறைவாசமும் சுவைத்தோம், பங்கை தர மறுத்தவர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட. காந்தியுடன் இருந்தோ, பல களங்களில் கலந்தோ, சிறைவாசமும் சுவைத்தோம், பங்கை தர மறுத்தவர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட. சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமை ஏற்றுச் சென்றோம் அன்று, அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று. சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமை ஏற்றுச் சென்றோம் அன்று, அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று. தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உன்னை தீவிரம் காட்டியதாலோ, தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உன்னை தீவிரம் காட்டியதாலோ, அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயினால் தீவிரவாதிகள் தான், தீவிரவாதிகள் தான். சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள் தான், தீவிரவாதிகள் தான். சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள் தான். தியாகத்தால் வரலாறு படைத்தோம் அன்று, சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் என்று. தியாகத்தால் வரலாறு படைத்தோம் அன்று, சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் என்று. வெள்ளவனுக்கு விசுவாசமாயிருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இணைத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓனாய்களும், பதுங்கி வாழ்ந்த பச்சோதிகளும், பட்டங்களிலும், பதவி பள்ளத்திலும் தவசாயம் இருந்து பள்ளிக்க. எப்படி வெள்ளையனுக்கு விசுவாசமாயிருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இணைத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓநாய்களும், பதுங்கி வாழ்ந்த பொச்சோதிகளும், பட்டங்களிலும், பதவி பள்ளத்திலும் விவசாயம் இருந்து பண்ணளிக்க. அடிமைத்தலை அகற்ற அயலாமல் உழைத்தவனும், விடுதலை போரில் வீரவாதம் அடைந்தவனும், இருக்கு அறையில் குருட்டு பூனை இல்லாத ஒன்றை சேருவதைப் போல, இரவின் வாயிலும் விடுதலை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வயிற்றுடன் முன்னாள் மண்ணி மைந்தர்களின் இன்னால் வாரிசுகள் இந்த முஸ்லிம்கள். அடிமைத்தலை அகற்ற அயலாமல் உழைத்தவனும், விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவனும், இருட்டு அறையில் குருட்டு பூனை இல்லாத ஒன்றை சேருவதை போல, இரவின் வாயிலில் விடுதலை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வகிப்புடன் முன்னாள் மண்ணின் மைந்தர்களின் இன்னால் வாரிசுகள் இந்த முஸ்லிம்கள். அதற்காகத்தான் தலைப்பு கொடுத்தார்கள் மறைக்கப்பட்ட முஸ்லிம்களின் வரலாறு என்று. இளைஞர்களே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷயம், இதுதான் நிச்சயம் நடக்கப் போகிறது. ஏற்கனவே வரலாறாகிவிட்ட முதியவர்களால் இனிமேலுள்ள வரலாறு படைக்கப்படாது. ஏற்கனவே வரலாறாகிவிட்ட முதியவர்களால் இனிமேலுள்ள வரலாறு படைக்கப்படாது. இனி வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், மறைக்கப்பட்ட வரலாற்றை தோண்டி எடுக்க வேண்டும் என்றால், இனி இஸ்லாமிய இளைஞர் கூட்டம் திரைந்து வர வேண்டும், அறிந்து வர வேண்டும், கல்வியின் ஜிஹாதை கையில் எடுக்க வேண்டும். ஜிஹாத் என்ற வார்த்தையை கூட சொல்ல முடியாத மாதிரி ஆகிட்டான் இன்னைக்கு. இன்னைக்கு நிலைமை என்ன? ஜிஹாதுங்கிற வார்த்தையே தப்பு, ஜிஹாதுங்கிற வார்த்தையே வெளியே கொண்டு வர முடியாது. அத்தனை உளவுத்துறையும் காவித்துறையும் காவல்துறையும் அத்தனை பேர் சேர்ந்துட்டு கொட்ட அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான். எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய இளைஞர்கள் துடிப்பாக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் பொய் வழக்குகளில் கைது செய்து தலைவர் பேசுவார் இன்ஷா அல்லாஹ். யார் தீவிரவாதி பேசுவார் இன்ஷா அல்லாஹ்.
யார் இந்த நாட்டில் உண்மை தீவிரவாதி கொண்டு வருவார் இன்ஷால்லா. அவர் தொடர்ந்து பேசி அத்தனை இளைஞர்களையும் முனை மழுங்க முயற்சி செய்கிறார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பூச்சாண்டி காட்டுறான், இது பணங்காட்டு நரி, இந்த சலசலப்பிற்கெல்லாம் அஞ்சாது. இது யாருடைய வாரிசு தெரியுமா? இது யாருடைய வாரிசு தெரியுமா? வீர மகன் காலித் பின் வலீதின் வாரிசலா? என்ன சொன்னார் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு? மரணத்துக்கு கிடக்கிறார், படுக்க கிடக்கிறார், மரண படுக்கையில் கிடக்கிறார். அல்லாஹுடைய பாதையில் ஆயிரம் ஆயிரம் போர்க்களங்களை சந்தித்த மாவீரர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக ஆயிரம் ஆயிரம் போர்க்களங்களை சந்தித்தவர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. சைஃபும் மின் சுயூஃபில்லாஹில் மக்லூல், உருவப்பட்ட அல்லாஹுடைய வாளில் ஒருவாள். இவர் என்ன செய்யறார் தெரியுமா? மரணப்படுகையில் கிடக்கிறார். மரணப்படுகையில் கிடந்தால் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்படுகிறார். எதுக்கு கவலைப்படுறார்? அடடா, இவ்வளவு சீக்கிரம் உயிர் போயிருக்க, இவ்வளவு சீக்கிரமாக நாம் இறக்க வேண்டியது இருக்கிறது என்பதற்காக அல்ல. அவர் சொல்கிறார், என்னுடைய உடலில் இத்தனை காயங்கள், இத்தனை அடிகள், உதைகள், அத்தனையும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருடைய பாதையில் நான் போர் செய்வதற்காக பெற்றுக்கொண்ட பதக்கங்கள் இவை. ஆனால் இன்றைக்கு அல்லாஹுவிற்காக எத்தனையோ போர்க்களங்களை நான் சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ வெட்டுகளை, உதைகளை, அடிகளை தாங்கி இருக்கிறேன். இன்றைய தினம் ஒரு கோவையை போன்று படுக்கையில் மரணிக்கிறேனே. எதற்காக கவலைப்படுகிறார்? எத்தனையோ போர்க்களங்களை சந்தித்திருக்கிறேனே, அந்த போர்க்களங்களின் ஒரு போர்க்களத்தில் என்னை என்னுடைய எதிரி வெற்றி வீழ்த்தி இருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய பாதைகளுடைய காதுகளை இழந்து, அல்லாஹ்வுடைய பாதைகளுடைய கண்களை இழந்து, அல்லாஹ்வுடைய பாதைகள் ரத்தம் சொத்த நான் இழந்திருக்க கூடாதா? படுக்கையின் நிலப்படை, கோவையின் மரணம் என்று எண்ணிய காலிதின் வலியின் வீர வாரிசுகளா இது? எப்படி இருக்கணும்? இந்த சலசலப்பிற்கெல்லாம் அஞ்சக்கூடாது. கைது செய், 15 ஆண்டுகள் அடைப்பாயா, 20 ஆண்டுகள் அடைப்பாயா பொய் வழக்குகளின் கீழாக? எங்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் என்ன சம்பந்தம்? உண்மையில் தீவிரவாதிகள் தான். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள். சாந்தி சமாதானம் கரெக்டா இருக்கணும், பீஸ் அண்ட் பிளஸிங்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும். தட் சுட் பி பீஸ் அண்ட் பிளஸிங்ஸ் ப்ரிவைலிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட், எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி வேர்ல்ட், தட் சுட் பி பீஸ் அண்ட் பிளஸிங்ஸ். அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நிரந்தரமாக எப்போதும் நிலவிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதில் தீவிரவாதிகள் அதில் தீவிரமாக இருப்போம். அதில் தான் நாங்கள் தீவிரவாதிகள். அப்ப இவர்கள் இந்த சலசலப்பை எல்லாம் காட்டி முஸ்லிம் இளைஞர்களை ஓரம் கட்ட நினைத்தால் ஏமாந்து போவர்கள் அவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் உண்மை ஈமானியர்களுடைய உணர்வை சொல்கிறான். எப்படிப்பட்டவர்கள் ஈமான் கொண்டவர்கள்? வலக்கது குந்தும் தமன்னவுனல் மௌத்த மின் கபலு அந்தல் கூஹு. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த மரணத்தை கண்டு அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. வலக்கது குந்தும் தமன்னவுனல் மௌத்த மின் கபலு அந்தல் கூஹு பக்கத்து ரஐத்துமூஹு வ அந்தும் தந்துரூன். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், மரணம் உங்களை வந்து அடைவதற்கு முன்பாக அந்த மரணத்தை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள். உயிரே போனாலும் கூட அதை கண்டு அஞ்சக்கூடியவன் உண்மை இஸ்லாமியன் அல்ல. இப்ப இதை தெளிவாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே வரலாறாகிவிட்ட முதியவர்களால் இனி ஒரு வரலாறு எழுதப்பட முடியாது. இனி ஒரு வரலாற்றை படைக்கப் போவது இளைஞர் சமுதாயம். இனி ஒரு வரலாறை படைக்கப் போவது, இனி ஒரு விடுதலை காணப்போவது இந்த இஸ்லாமியர்களின் இளைஞர் சமுதாயம். அப்ப நாம் தான் முனைப்போடு செயல்பட வேண்டும். நாம் இந்த வரலாறுகளை தூசி தட்டி எடுக்க வேண்டும். என்ன செய்வார்கள்? மார்க்கம் எக்ஸை செய்தது போன்று சுட்டுக் கொள்வார்களா? எத்தனை மார்க்கம் எக்ஸை கொள்வார்கள்? ஆயிரம் ஆயிரம் மார்க்கம் எக்ஸை உருவாக்கி காட்டுவோம். ஆயிரம் ஆயிரம் வரலாற்று நாயகர்களை உருவாக்கி காட்டுவோம். உண்மை வரலாறை உலகறிய செய்யும் நாளில் இன்னைக்கு யார் யார் எல்லாம் முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்றும் முஸ்லிம்களை தேசப்பட்டற்றவர்கள் என்றும் போட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் இந்த உண்மை வரலாற்றை நாம் கொண்டு செல்லக்கூடிய நாள் வரும். எந்த அளவுக்கு இந்த வரலாற்றை மறைப்பதில் எந்த அளவுக்கு மறைச்சானுங்கன்னா, பாகிஸ்தான் பிரிவினை இருக்கு இல்லையா, இந்தியாவை விட்டு பாகிஸ்தான் பிரிந்தது, மவுண்ட்பேட்டனுடைய நேரத்தில் இந்தியாவை விட்டு பாகிஸ்தான் பிரிந்தது கூட ஒரு வரலாற்றை மறைப்பதற்காகத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை விட்டு பாகிஸ்தானை பிரித்தது கூட அபுல் கலாம் ஆசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், இந்தியாவினுடைய முதல் கல்வி மந்திரி, இந்தியாவினுடைய முதல் கல்வி மந்திரி, சென்ட்ரல் மினிஸ்டர். அவரே ஒரு புத்தகம் எழுதிவிட்டு இந்த புத்தகத்தை பல ஆண்டுகள் கழித்து தான் நீங்கள் திறந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி முடிவைக்கிறார்.
அவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, இந்தியாவுடைய பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பிரிவினையின் போது முஸ்லிம்கள் பட்ட கஷ்டத்தை விவரித்து ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தை இப்ப நீங்க திறக்கக்கூடாது. ஏன் திறந்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே இந்தியாவை முஸ்லிம்கள் துண்டாடி விட்டார்கள் என்ற நிலையை கொண்டு வந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்த போது முஸ்லிம்கள் இந்தியாவை துண்டாடி இந்தியாவை பிரித்து பாகிஸ்தான் என்று சென்று விட்டார்கள் அப்படிங்கிற அவப்பெயர் ஏற்கனவே முஸ்லிம்கள் மேல இருந்துச்சு. மீண்டும் ஒருமுறை இந்த புத்தகத்தை நாம் திறந்து காட்டினால் இவர்கள் மீண்டும் நம் மீது அவதூறை சொல்லுவார்கள் என்பதற்காக இந்தியாவினுடைய கல்வி மந்திரியே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அப்போ இதுல இருந்து நாம் விளங்குவது என்ன? உண்மை வரலாறை உலகம் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையே இவர்கள் செய்தார்கள். அப்ப வரலாறு என்பது அவ்வளவு முக்கியமானது. வரலாறு தெரியாத சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். வரலாறு தெரியாத சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது. நம்முடைய வரலாறு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வரலாற்றை மாற்றியமைக்க முடியாது. ஒரு உதாரணம், சல்மான் ருஷ்தி எப்படி இவர்கள் வரலாற்றை மறைக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் சல்மான் ருஷ்தி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். விழிப்புணர்வு என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 93வது பக்கத்தில் பேபி ஃபிரைட்னர், பூச்சாண்டி என்பதாக வர்ணித்தான். யாரை யாரை யாரை? முஸ்லிம்கள் 160 கோடி முஸ்லிம்கள், உலகளாவிய முஸ்லிம்கள் யாரை தன்னுடைய உயிரிலும் மேலாக மதிக்கிறார்களோ அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பூச்சாண்டி என்று வர்ணித்தான். அப்படி வர்ணித்த உடனே அல்டிமேட் என்ன நடக்கும்? தாய் தந்தையை மதிக்காத குடிகாரனாக வட்டியில் விழன்று விபச்சாரத்தில் விழக்கூடியவனாக இருந்தாலும் கூட அவன் முஸ்லீம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இழிவாக பேசினால் அவனுக்கு கோபம் வரும். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை அவன் பேசுறான். உடனே முஸ்லிம் சமுதாயம் கொந்தளித்தது. அங்க ஈரான்ல சியாவா இருக்கக்கூடிய ஐயதுல்லா ஹுமைனி அறிவிக்கிறார் அவனுடைய தலையை கொய்ய வேண்டும் என்று. அப்ப உடனே எல்லாரும் புகரிக்கிறான், கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் முஸ்லீம்கள். ஏன் அவனுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? அவன் கருத்து அவன் சொல்றதுக்கு அவன் உரிமை இல்லையா? ஏன் இப்படி முஸ்லீம்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறீங்க என்பதாக கேட்டார்கள். சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை தவறாக ஒருவன் சித்தரித்தால் ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வரலாறு என்றால் நாம் செய்த நன்மைகளை மறைப்பார்கள், அதுவும் வரலாறு மறைக்கப்படுவது. நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மறைப்பார்கள், அதுவும் வரலாறை மறைப்பது. எப்படி? நாம செஞ்ச சாதனைகள் அகாம்பிளிஷ்மெண்ட், அதுவும் ஒரு மறைப்பு, அதுவும் வரலாற்று திணிப்பு. அதே போல நாம் செய்த சாதனைகளையும் மறைப்பார்கள், நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் மறைப்பார்கள். இந்த ரெண்டும் தான் இருக்கு வரலாற்று மறைப்பில். அப்ப சல்மான் ருஷ்திங்கிற ஒருவன் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இழிவாக எந்த அளவுக்கு நான் பாருங்க, ஈரான்ல இருக்கக்கூடிய ஐயதுல்லா ஹுமைனி அறிவிக்கிறாரு அவனுடைய தலையை கொய்ய வேண்டும். உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்றான், அவர் பிரிட்டன்ல வந்து குடியேறிட்டாரு, இனிமே அவர் பிரிட்டனுடைய பிரஜை, சிட்டிசன் ஆஃப் பிரிட்டன், அவர் இனிமே பிரிட்டனுடைய பிரஜை, அவரை கொள்வேர் என்று சொல்வது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு போர் இருப்பதற்கு சமம் அப்படின்னாரு. ஐயதுல்லா ஹுமைனி என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், அல்லாஹ்வுடைய தூதர் என்று வந்து விட்டால் நீ எல்லாம் எனக்கு அப்படின்னார் ஐயதுல்லா ஹுமைனி. அல்லாஹ்வுடைய தூதர் என்று வந்து விட்டால் வரலாறு படைக்கிறான், அதை செய்தவனுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், அது ஒரு நாடோடு நாடு போர் போடக்கூடிய அபாயத்தை கொண்டாலும் பரவாயில்லை. இங்கு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நோபல் பரிசு வென்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவதை பாருங்கள். தி ஹீரோஸ் என்ற புத்தகத்தில் நோபல் பரிசு வென்ற வரலாற்று ஆசிரியர் தாமஸ் கேரலைன் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி வர்ணிக்கிறார். மோஸ்ட் ஃபேமஸ் மேன் கிரியேட்டட் ஆர்ம்ஸ் லாஸ் அண்ட் எம்பையர்ஸ் ஒன்லி. மோஸ்ட் ஃபேமஸ் மேன் கிரியேட்டட் ஆர்ம்ஸ் லாஸ் அண்ட் எம்பையர்ஸ் ஒன்லி பட் நாட் மோர் தன் மெட்டீரியல் பவர்ஸ் விச் ஆஃபன் கிரம்பிள் அவே பிஃபோர் தேர் ஓன் ஐஸ். நாட் மோர் தன் மெட்டீரியல் பவர்ஸ் விச் ஆஃபன் கிரம்பிள் அவே பிஃபோர் தேர் ஓன் ஐஸ். பட் திஸ் மேன் மூவ் நாட் ஒன்லி ஆர்மிஸ் லாஸ் அண்ட் எம்பையர்ஸ் பட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் ஆஃப் தேர் தன் இன்ஹாபிட்டட் வேர்ல்ட் அண்ட் மோர் தன் தட். தாமஸ் கேலன் என்ற வரலாற்று ஆசிரியர், இவர் என்னமோ ரோட்ல போன வரலாற்று ஆசிரியர் அல்ல, புத்தகத்திற்காக நோபல் பரிசை வென்றவர். இந்த வரலாறு எந்த மீடியால வெளியிட்டீங்க? யார் இதை பரப்புனீங்க?
இந்த வரலாறை வெளிக்கொண்டவர்கள் எத்தனை பேர், இந்த வரலாற்றை இந்த உலகத்திற்கு சொன்னவர்கள் எத்தனை பேர். ஆனால் இதுவே முஸ்லிம்களுக்கு எதிரான வரலாறு என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய வரலாறு என்றால், அதை கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொருவருக்கொருவர் நான் கொடுக்குற நாக உடல நீங்க வா, நான் ஏன் என் நாட்டு பிரஜை ஆயிடு, ஈரான் எதிர்க்கிறானா, என் நாட்டை நீ போர் வருவதற்கு சம்பந்தா என்று கூட நான் கேட்க தயார், வந்துவிடு என்று அழைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தாமஸ் கேலன் என்ற கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர், நோபல் பரிசு வென்ற கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி வர்ணிக்கிறார். மோஸ்ட் ஃபேமஸ் இந்த உலகில் பிரபலமானவர்கள் கிரியேட்டட் ஆம் லாஸ் எம்பையர்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் ஒன்லி. அவர்கள் உருவாக்கியதெல்லாம் ஒன்று சட்டங்களை உருவாக்குவார்கள், அல்லது படைகளை உருவாக்குவார்கள், அல்லது ஆட்சி அதிகாரங்களை உருவாக்குவார்கள். பட் நாட் மோர் தன் மெட்டீரியல் பவர்ஸ் விச் ஆஃபன் கிரம்பிள்ட் அவே பிஃபோர் தர் ஓன் ஐஸ். இவைகள் எல்லாம் மெட்டீரியல் பவர், அவங்க கண்ணு முன்னாடி உடஞ்சி விழுந்துடும். உல ரீதியாக எந்த பாதிப்பும் இவர்கள் ஏற்படுத்தவில்லை. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் செங்கிஸ்கான், செங்கிஸ்கான் பயான வர செங்கிஸ்கான் இல்லை, மங்கோலிய அரசர் செங்கிஸ்கான், மங்கோலிய அரசர் செங்கிஸ்கான் சொல்லுவாங்க. வரலாற்றில் செங்கிஸ்கானை பற்றி சொல்லும் பொழுது ஒரு புயல் அடித்தது போல வந்தார், அப்படியே எல்லா நாட்டையும் அப்படியே அப்படி பிடிச்சு போயிட்டார். அப்படியே எல்லாம் கான் அவரை அந்த வரலாற்று ஆசிரியர்கள் செங்கிஸ்கானை பற்றி வர்ணிக்கும் பொழுது சொல்வார்கள், ஹி வாஸ் அ கிரேட் கான்குயரர் பட் நாட் அ கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர். எப்படி, ஹி வாஸ் அ கிரேட் கான்குயரர் பட் நாட் அ கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் ஒரு சிறந்த போர்ப்படை தளபதி, நிறைய வெற்றி கொள்வார், ஆனால் அவருக்கு என்ன செய்ய தெரியாது, ஆட்சி செய்ய தெரியாது. தெலுங்கானா சொல்றத ஃபாலோ பண்றீங்களா, ஃபாலோ பண்றீங்களா சகோதரர்களே, ஃபாலோ பண்றீங்களா? அதுதான் இடையில கேட்கிறேன், யாருமே தொடர்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நம்ம கட்டாயமா கேட்கிற பயன் வந்து ஜும்மா பயன். அந்த ஜும்மா பயன் என்ன செய்வாங்க, ஜும்மா என்றாலே தூணுக்கு முன்னால சேனுக்கு கீழே, எப்படி தூணுக்கு முன்னால சேனுக்கு கீழே அப்பாற்பட்டவர்கள் ஜும்மாவின் போது தூங்கினால் ஒழு முடியுமா முடியாதா என்ற மசாயிலே இருக்கு. அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் ஜும்மா எந்த அளவுக்கு தூங்குவாங்கன்னா அதை பற்றி ஒரு மசாயில் கேட்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்ப எங்க நின்றோம், அவர்களுடைய கண்களுக்கு முன்னாடியே அவருடைய மகனுடைய கையாளாகத்தனத்தால், குபலை கானுடைய கையாளாகத்தனத்தால் கடுமையாலே உடஞ்சு விழுந்தது எல்லாமே. ஆனால் this man, but this man, இந்த நபர் யார், முஹம்மத். but this man moved not only armies, empires, laws and legislations. இந்த நபர் படைகளை, சட்டங்களை, வரங்களை மட்டும் உருவாக்கவில்லை, but millions of people of that and inhabited world. அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மில்லியன் கணக்கான மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இதை முஸ்லீமே சொன்னா இது வரலாறு இல்லைன்னு நீங்க சண்டை போடுவீங்க, விவாதம் பண்ணுவீங்க. தாமஸ் கேர்லைன் என்ற கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் சொன்னாரே, இதை எத்தனை பேர் புத்தகத்தில் கொண்டு வந்திருப்பீர்கள், வரலாறே இல்லாதவர்கள் எல்லாம் வரலாற்று புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். எத்தனையோ ஒளியாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை எல்லாம் வரலாறு என்று சொல்லி வரலாற்று புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். நம்முடைய கண்களுக்கு முன்னால் மறைந்து தி 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் தி வேர்ல்ட் என்ற புத்தகத்தை மைக்கேல் ஹார்ட் எழுதும் பொழுது, மை சாய்ஸ் ஆஃப் முஹம்மத் டு லீட் தி லிஸ்டிங் இஸ் சப்பை சம்படி அண்ட் பீ குவெஸ்டன் பை சம் ரீடர்ஸ், மை சாய்ஸ் ஆஃப் முஹம்மத் டு லீட் தி லிஸ்டிங் இஸ் சப்பை சம்படி அண்ட் பீ குவெஸ்டன் பை சம் ரீடர்ஸ், பட் ஹி வாஸ் தி ஒன்லி பர்சன் இன் தி ஹிஸ்டரி ஹூ ஹஸ் அல்டிமேட்லி சக்சஸ்ஃபுல் இன் போத் சோஷியல் அஸ் வெல் அஸ் செக்யுலர் என்று மைக்கேல் ஹார்ட் என்ற கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் சொன்னாரே, இதை எத்தனை பேர் கொண்டு வந்தீர்கள் வெளியே. மைக்கேல் ஹார்ட் என்ன சொன்னார், மை சாய்ஸ் ஆஃப் முஹம்மத் டு லீட் தி லிஸ்டிங் பீயிங் எ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு முஹம்மது நபிக்கு முதலிடம் கொடுக்கிறேன், 100 பேருடைய வரலாற்றை தொகுக்கிறேன், 100 பேருடைய வரலாற்றை தொகுத்து ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு 100 பேருடைய வரலாற்றை, உலகத்துடைய உலக வரலாறை புரட்டி போட்டு 100 பேருடைய வரலாற்றை தொகுத்து அதில் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு முதலிடம் யாருக்கு கொடுக்கிறேன், முதலிடம் யாருக்கு கொடுக்கிறேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருகிறேன். இப்படி நான் கொடுக்கிறது மேபி குஷின் பை அதர்ஸ், மேபி மே சப்பை சம்படி, சில பேரை இதை ஆச்சரியத்துக்குள்ளாக்கலாம். ஏன் படிக்கக்கூடிய சில பேர் நீ கேள்வி கேட்கலாம், ஏப்பா நீ கிறிஸ்டின் எப்படி முகமது நபிக்கு முதலிடம் கொடுத்த இந்த கூட கேட்கலாம். பட் ஹி வாஸ் தி ஒன்லி பர்சன் இன் தி ஹிஸ்டரி, வரலாறு இந்த வரலாறிலேயே
அரசியலையும் ஆன்மீகத்தையும் வெற்றி பாதைக்கு கொண்டு சென்ற ஒரே தலைவர் இந்த உலகில் முகம்மது மட்டும்தான் என்று சொன்னவன் ஒரு முஸ்லீம் அல்ல, கிறிஸ்தவன் மைக்கேல் ஹார்ட் என்ற கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர். இந்த வரலாற்றை எந்த புத்தகத்தில் எழுதி காட்டினீர்கள்? ஆகாத கையாலாகாத பாலை கொண்டு இஸ்லாம் பரப்பப்பட்டது. அவர் எங்களுக்கு பால வச்சு முஸ்லீம்களை மற்றவர்களை மிரட்டி முஸ்லீம் இஸ்லாத்திற்கு பகிரங்கமாக பலவந்தமாக அழைத்து வந்தால் இந்த மொக்கத்தனத்தை தான் ஆண்டாண்டு காலமாக வரலாற்றில் குறிப்பிடுகிறீர்கள். அப்ப இதுவரைக்கும் முஸ்லீம்களுடைய வரலாறை யாரும் கொண்டு வர மாட்டார்கள். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய இஸ்லாமிய இளைஞர் சமுதாயமே இந்த வரலாறை எவ்வளவு கொண்டு வர மாட்டான். நாம் எழுந்து வர வேண்டும். கல்வித்துறையில் நாம் கால் பதிக்க வேண்டும். வரலாற்று துறையில் நாம் கால் பதிக்க வேண்டும். இந்த நாட்டின் தலையெடுப்பை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இஸ்லாமிய இளைஞர்கள் உருவாக வேண்டும். அந்த நாளில் தான் வரலாறு மாற்றியமைக்கப்படும். அந்த நாளில் தான் உண்மை வரலாற்றை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அதுவரைக்கும் சல்மான் ருஷ்டிகளும் தஸ்லிமான் அசுரின் கசரீன்களும் தான் ஆட்டம் போடுவார்கள். தாமஸ் கேரளையிலோ மைக்கேல் ஹார்ட்டோ ஆட்டம் போட மாட்டார்கள். இது எப்படி திரிக்கப்படுது? வரலாறு மாற்றப்படுகிறது, வரலாறு மறைக்கப்படுகிறது சொல்றாங்க. இந்த வரலாறு எப்படி மாற்றப்படுகிறது? எந்த கோணத்தில் எதை அடிப்படையாக வைத்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லிமுடைய வரலாற்றை மாற்றுகிறார்கள் என்றால், அதற்கும் ஒரு உதாரணம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப லேட்டஸ்டான ஒரு உதாரணம், தமீமுன் அன்சாரி கைது பண்ணாங்க இல்லையா, வெங்காய வியாபாரி போட்டாங்கல்ல பேப்பர்ல எல்லாம், வெங்காய வியாபாரியா வெடிகுண்டு வியாபாரியா அப்படின்னு போட்டாங்கல்ல, எல்லாரும் தெரியும் தானே அது. தெரியாத சகோதர யாராவது கொஞ்சம் கைதுங்க பார்ப்போம். இந்த விஷயம் தெரியாத ஆள் யாராவது கைதுங்க பார்ப்போம். வெங்காய வியாபாரியா வெடிகுண்டு வியாபாரியா தமிமுன் அன்சாரி என்ற ஒருத்தர் கைது பண்ணாங்க, உங்களுக்கு மட்டும் தெரியாது. சரி, உண்மையை ஒத்துக்கிட்டார். அல்ஹம்துலில்லா, எவ்வளவு பெரிய சிறந்த மூமியினுடைய பண்பு அது. அல்லாஹ்வுக்கே ஒருத்தர் தான் தெரியல. அப்புறம் எனக்கு பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எங்கேயா வெளிநாட்டு போயிருப்பாரு, எங்கேயா வெளியூர்ல இருந்திருப்பாரு, தெரியாம இருந்திருக்கும். அப்ப இது தெரிஞ்சிருக்கான். இதே தமிமுன் அன்சாரி நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டுட்டார். இது எத்தனை பேர் தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? அதுதான் மேட்டர். அப்ப எப்படி வரலாறு மறைக்கப்படும்? இந்த மீடியாவின் ஓர வஞ்சனை. முஸ்லிம்களுடைய நாளிதழ் என்று ஒரு நாளிதழ் இருக்கிறதா? தினமும் வரக்கூடிய பிரபலமான நாளிதழ் என்று முஸ்லிம்களுக்கு என்று ஒரு நாளிதழ் இருக்கிறதா? ஏதோ முஸ்லீம் பெயர் தாங்கி ஒன்று இருந்தால் நடத்துவான். அதை தொடர்ந்து பார்த்தா ஆபாசமா பிள்ளைங்க அவுத்து போட்டு ஆடுறதா வச்சிருப்பான். முஸ்லீம் பேர் தாங்கி கொஞ்சம் பேரு சில கிரானிகள் செய்யும் சில டைம் செய்யும் வைத்திருப்பார்கள். அப்படி வச்சிருந்தா அதை தொடர்ந்து பார்த்தா பொம்பளைங்களா ஆடுவான். அப்ப அவனுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப இது போல தமீமுன் அன்சாரி என்ற ஒரு முஸ்லீம் கைது செய்யப்பட்ட பொழுது அத்தனை மீடியாக்களும் கொக்கரித்தது என்னன்னு, வெங்காய வியாபாரியா வெடிகுண்டு வியாபாரியா என்று அத்தனை மீடியாக்களும் கத்தியது. அதே தமீமுன் அன்சாரி உயர் நீதிமன்றத்தால் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டாரே, அதை பெட்டி செய்தியாக கூட போடுவதற்கு எந்த மீடியாவும் தயாராக இல்லையே. இப்படித்தான் வரலாறு பிரிக்கப்படுகிறது, இப்படித்தான் வரலாறு மாற்றியமைக்கப்படுகிறது. இன்னொரு பழைய உதாரணம் சொன்ன கேளுங்க. இது வந்து இப்ப லேட்டஸ்ட் உதாரணம், பழைய உதாரணம். 2001 மே 14 15 16 வேலூரில் ஆரம்பித்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து கூரை வீடுகள் தீ வைத்து வந்தாங்க. தொடர்ந்து கூரை வீடுகள் எல்லாம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இது. நிறைய எங்க பார்த்தாலும் கூரை வீடு வந்து தீ பத்தி எரியுது. 2001 ஆரம்பித்து தமிழகம் முழுக்க பரவிட்டு இருந்து தலையை சொல்லி நிக்கிறான் காவல்துறை. ஐயோ ஐயோ, என்னடா ஒண்ணும் பண்ண முடியலையே, வழக்கம் போல யாராவது ஒரு நாள் முஸ்லீம் மாட்டினா அவனை தீவிரவாதத்தில் கைது பண்ணி போட்டுடலாமே, நம்ம வேலை முடிஞ்சிருமே என்பதாக எல்லாம் தலையை சொல்லிதான். யாரை பிடிக்கிறது தெரியல. அவருக்குள்ளாக ஜூனியர் விகடனில் 12/9/2001 ஒரு கட்டுரை எழுதுறான். என்ன எழுதுறான்னா, இது வந்துருக்கு, இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜூனியர் விகடனுடைய 9/12/2001 வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இஷ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா, நீ இப்ப கூட பார்க்கலாம் அந்த பதியப்பட்ட அந்த செய்தியை இப்ப கூட பார்க்கலாம். என்ன எழுதுறாருன்னா, சென்னையில் இலக்கியவாதி என்று தன்னைத்தான் ஒருவர் சொல்லிக் கொள்கிறார். ஒருவர் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர், இந்த கட்டுரையில் வருது. சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர் சென்னையில் இலக்கியவாதி என்று தன்னை அவர் சொல்லிக் கொள்கிறார். அவர் இளைஞர்களை பிடித்து மூளை செலவை செய்கிறார். நல்லா கவனிச்சு வாங்க, உங்களுக்கே தெரியும் இது யாருன்னு. நானும் பேர் சொல்ல மாட்டேன். அப்ப அவரு வின் பண்ணிட்டாரா இல்ல நீங்களே சொல்லணும். இலக்கியவாதி என்று சென்னையில் ஒருவர் இருக்கிறார், சிறுபான்மையினத்தை சார்ந்தவர். தன்னைத்தான் இலக்கியவாதி என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம் இளைஞர்களை மூளை செலவை செய்கிறார். அப்படி மூளை செலவை செய்து தன்னுடைய இயக்கத்திற்கு உண்டான கேடர்களாக அவர்களை மாற்றிக்கொள்கிறார். அப்படி மாற்றிக்கொண்டு பையன் வாங்கிக்கிறார். இப்ப புரியுதா யாருன்னு? பையத்து வாங்கிக்கிறார். என்ன, நீங்க அல்லாவுக்காக வரீங்க,
உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் யாரும் எதிர்த்தாலும் கூட இந்த கொள்கையை சென்று விடக்கூடாது, நீங்க அல்லாஹ்விற்காக ஜிஹாத் செய்ய வந்தவர்கள் என்று பையத்து வாங்கிக் கொள்கிறார். தெரியுதா இது யாரும் தெரியுதா? புரிஞ்சுதா? ஒரு இலக்கியவாதி, தன்னை இலக்கியவாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர் முஸ்லிம் மக்கள் மத்தியில் பையத்து வாங்கிக் கொள்கிறார், சாரி சிறுபான்மை மக்கள் மத்தியில் பையத்து வாங்கிக் கொள்கிறார், இளைஞர்களை உருவாக்கி அசைன்மெண்டை கொடுக்கிறார். அந்த அசைன்மெண்டின் ஒரு பகுதியாகத்தான் இந்த வீடுகள் எல்லாம் சீக்கிரையாக்கப்படுகிறது போல் தெரிகிறது அப்படின்னு ஜூனியர் வீரர்ல செய்தி வெளியாகுது. இது பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட முஸ்லிமை, இயக்கத்தை, ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் தலைவரை தீவிரவாதியாக சித்தரிப்பதற்குண்டான செயல் இது. ஆனால் இறுதியாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா எல்லாரையும் கைது பண்றான். இந்த தீ வைப்பில் கைதானவர்கள் அந்த நேரத்தில் எஸ்பிசிஎல் இருந்தவர் வந்து முகமது அலி. அப்ப எதுவும் முஸ்லீமா இருந்ததுனாலும் என்ன தெரியல, தீவிரவாதப்பட்ட நமக்கு கிடைக்கல. அப்ப அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் ஃபாரூக்கு, சௌரி ராஜன், ராஜேந்திரன், தமிழரசன், மணிவேலு, அழகிரி, கலைமணி, கலையரசன், ஷேக் தாவூத், குத்துபுத்தீன், அமானுல்லா எல்லாம் கலந்தான இருக்கிறாங்க இதுல. அப்ப ஜூனியர் விகடன் தான் வெளியிட்ட அந்த இஷ்யூ வாபஸ் வாங்கிடுவானா? ஏற்கனவே அந்த பத்து படிக்கும் போது என்ன நினைச்சிருப்பாங்க, ஆமா இது முஸ்லீம் தான் யாருக்கும் தொடர்பு இருக்கு போல இருக்கு என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் உண்மை வெளிவந்ததே, அந்த உண்மையில் கைது செய்யப்பட்டவுடன் ஆமா நாங்க அன்னைக்கு ஆய்வு செஞ்சு போட்டோம் அது இப்ப தப்பு போல இருக்கு என்று யாராவது ரெகுலேட் பண்ணுவாங்களா? இல்லை. இப்படித்தான் வரலாறு தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து முஸ்லிம்கள் செய்த சாதனையாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியாக இருக்கட்டும், அவை தொடர்ந்து இப்படித்தான் ஓரங்கட்டப்படுகிறது. முஸ்லிம்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறு என்று உருவானதற்கு காரணம் உண்மையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் உறங்கிக் கொண்டிருந்த ஒரே காரணத்தினால்தான். இஸ்லாமிய இளைஞர்கள் தனக்குண்டான பொறுப்பை உணர்ந்து இஸ்லாம் மார்க்கம் நம்முடைய மார்க்கம், நம்முடைய கொள்கை நாம் கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய கொள்கைகளுக்கு எதிரான துவேஷங்களை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும், உண்மை பிரச்சாரங்களை உலகே செய்ய வேண்டும் என்று உணர்வு கொண்ட இஸ்லாமிய இளைஞர்கள் உருவாகாத ஒரே காரணத்தினால்தான் முஸ்லிம்களுடைய உண்மை வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். சரியா ஆயிடுச்சு, எட்டே காலுக்கு ஆரம்பிச்சு ஒன்பது, இப்ப ஒன்பதே கால வரைக்குமா? அல்ஹம்துலில்லாஹ். மின் ஹைரி மஆஷி الناس லஹும் ரஜுல் மும்சிக் அனான ஃபரஸஹி. மின் ஹைரி மஆஷி الناس லஹும் ரஜுல் மும்சிக் அனான ஃபரஸஹி யஸிரு அலா மத்னிஹி குல்லமா சமிஅ ஹைஅதன் அவ் ஸுதஅதன் தாரா அலைஹி யதமன்னா அல்மௌத் வல் கத்ல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ஒரு நிலை பெற்ற நிம்மதியான ஹைரான ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஒரு நிலை பெற்ற சமுதாயமாக, நிம்மதியான சமுதாயமாக, ஹைறுகள் பல தரப்பட்ட சமுதாயமாக நம்ம சமுதாயம் இருக்குதா? இருக்கிறதா இன்றைக்கு? இல்லை. இருந்திருந்தா இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் தேவை கிடையாது. இன்றைக்கு மறைக்கப்பட்ட முஸ்லீம்களுடைய வரலாறை சொல்வதற்கென்று ஒரு மேடையின் தேவையில்லை. யார் தீவிரவாதிகள் என்பதை மக்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது. இல்லை என்பதுதான் உண்மை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு தீர்வு சொல்கிறார்கள், மின் ஹைரி மஹாஷி الناس லஹும் ரஜுலன். சமுதாயம் அமைதியான, ஹைரான, நிம்மதியான சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் அவர்களுக்கு மத்தியில் ஒருவன் இருக்க வேண்டும். ஒருவன் ரஜுலன் மும்சிக்கு ஹைரான ஃபாஸிஹி, தன்னுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு நிற்பான். அன்னைக்கு குதிரைக்கு கடிவாளம்னா இன்னைக்கு பைக்கா இருக்கலாம், பிளைட்டா இருக்கலாம், காரா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். எப்படி குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு தயாராக இருப்பான்? எதற்கு? எதிரோ ஆலாமத்தினி, தன்னுடைய சமுதாயத்தின் பாதுகாப்பிற்காக சுற்றி கொண்டே இருப்பான். குல்லமா சமிஅ ஹயஅதன் அவ் ஸுதஅதன் தாரா அலைஹி யதமன்னல் மௌத் வல் கத்ல். இந்த சமுதாயத்திற்கு கேடு என்று ஒரே ஒரு வார்த்தை கேள்விப்பட்டால், ஆஹா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கேடரா, முஸ்லிம் சமுதாயத்திற்கு பாதிப்படா என்று ஒரே ஒரு குரலை கேள்விப்பட்டால், தாரா அலைஹி அந்த கேடை நோக்கி, அந்த பாதிப்பை நோக்கி பறந்து செல்வான். ஒருவன், ஒருவன், ஒரே ஒருவன். நிறைய பேர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை லஹும் ரஜுலன், ஒரே ஒருவன் இருப்பது. ஒரே ஒருவன் இப்படி இருந்தால், சமுதாயத்திற்காக, சமுதாயத்திற்காக நேர்ந்து விடப்பட்டவனாக ஒரே ஒருவன் இருந்தால், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அந்த சமுதாயத்துடைய கேடை நிவர்த்தி செய்வதற்காக செல்லும் பாதையில் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொல்லப்பட வேண்டும் என்று ஆசையோடு அவன் விரைந்து செல்வான். அப்படிப்பட்ட ஒருவன் இருந்தால் இஹ்லாஸாக
சஹாதத்தை நேசிக்கக்கூடியவனாக அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த சமுதாயத்துடைய எழுச்சிக்காக விடியலுக்காக என்னை நான் விலையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஒருவன் இருந்தால் அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்றார்கள். அப்படி என்றால் இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இல்லையே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், வெட்கக்கேடு, மானக்கேடு, வேதனை ஒரே ஒருவர் கூடவா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லீமில் சொல்லக்கூடிய செய்தி, மின் ஹைரி மஹாஷின்னாசிலகும் ரஜுலும் மும்சிக்கு அயனான பரிசிகி, ஒரே ஒருவன் இருந்தால் மின் ஹைரி மஹாஷின்னாஸ், அது மக்கள் வாழக்கூடிய பகுதியில் சிறந்த பகுதியாக சிறந்த இடமாக இருக்கும் என்று. ஒரே ஒருவன் இருந்தால் அந்த ஒருவன் யார்? அந்த ஒருவராக நாம் மாற வேண்டும். அந்த சஹாதத்தை நேசித்து அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை, வெட்டப்படுவது என்பது நாம் யாரும் போய் கட்டிக் கொள்ள போறதில்லை, இவர்கள் நம்மை தீவிரவாதிகள் என்று சொல்லி சொல்லாமல் இருந்தா சரி. இன்றைக்கு அப்பாவிகளை எப்படி தீவிரவாதிகளாக கைது செய்து சித்திரவதைப்படுத்துகிறார்களோ அப்படி என்னை நான் அப்பாவியாக இருந்து சமுதாயத்திற்காக போராடினேன், சமுதாயத்திற்காக குரல் கொடுத்தேன், அதற்காக என்னை நீங்கள் பொய் வழக்குகளில் கைது செய்து சித்திரவதைப்படுத்தி நீங்கள் கொன்றாலும் பரவாயில்லை, சமுதாய பணியில் என்றும் நினைத்து நிற்கக்கூடிய இதுதான் என் இளைஞன் நான் என்று ஒருவன் இருந்தால் மின் ஹைரி மஹாஷின்னாஸ், அது மக்கள் வாழக்கூடிய சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக இருக்கும். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை பட்ட பிறகுதான், சுட்ட பிறகுதான் தெரிவு வரும். ஆஹா, நம்மை அடிக்கிறார்கள், ஆஹா யாரோ நம்மை நோண்டுகிறார்கள், ஆஹா யாரோ நம்மை துரத்துகிறார்கள் என்று பட்ட பிறகுதான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு புத்தி வரும். எப்படின்னா ஒரு ஆபீஸ் ஒரு மனுஷன் என்ன பண்ணா, மாடு வாங்கறதுக்கு சந்தைக்கு போனான். ஒரு மனுஷன் மாடு வாங்கறதுக்கு சந்தைக்கு போனான். அப்படி சந்தைக்கு போகும்போது ஒரு ஆபீஸ் ஒரு ஆலிம் சப்பாத்தி கேட்டாராம், பாய் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பாய் சொன்னாராம், மாடு வாங்க போனார்ல அவர் சொன்னாராம், நான் மாடு வாங்க போறேன் அப்படின்னாராம். அப்போ ஆலிம் சார் சொன்னாராம், இன்ஷால்லான்னு சொல்லுங்களேன், பெரிய கஷ்டமான வார்த்தை இல்லைல்ல, இன்ஷால்லான்னு சொல்லுங்க. அப்போ இவர் சொன்னாராம், திமிரா நான் எதுக்கு இன்ஷாலா சொல்லணும், என் கையில் காசு இருக்கு, சந்தையில் மாடு இருக்கு, கால் இருக்கு, இதை நடந்து போகிறேன், மாடை வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கக்கத்தில் பரிசு அடிச்சுக்கிட்டு போயிட்டார். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓடையை கடந்து போறார், ஒரு ஓடையே கடந்து போறார் மாடு வாங்குறதுக்கு. அப்படி கடந்து போயிட்டார், கடந்து போய் மாடு ரேட்லாம் பேசி முடிச்சிட்டார். பேசி முடிச்சுட்டு சரி அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு கையில் விட்டா பசங்கலாம், எங்கே போயிடுச்சு, ஓடையை கடந்து வந்தார்ல அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒரே பதட்டம், ஐயோ மன பணத்தை இழந்துட்டோமே என்று சொல்லி அந்த ஆளுங்க சார் இருந்தார்ல ஃபஸ்ட் பார்த்து சொன்னார், என்ன பண்ணாரு, இன்ஷாலா சொல்லுங்கன்னு சொன்னார்ல அவர்கிட்ட ஓடி வந்தார். என்னங்க ஹசரத், இன்ஷாலா உங்ககிட்ட பேசணும்னா, இன்ஷாலா எங்க நடந்து போனா, இன்ஷாலா ஓடைய கடந்தனா, இன்ஷாலா அவங்க பேசி ரேட்டு முடிச்சனா, இன்ஷாலா கட்டத்தை கை விட்டனா, இன்ஷாலா பணத்தை காணும், எத்தனை இன்ஷாலா, 30-40 இன்ஷாலா, எப்போ பட்ட பிறகு, சுட்ட பிறகு, உதைபட்ட பிறகு. இந்த நிலை மாறுவதற்கு முன்னால் சமுதாயம் விழித்தல வேண்டும். நம்ம நாட்டில் வந்து குறைஞ்ச வட்டிக்கு கடன் கொடுக்குறான், நம்முடைய நிலங்கள் எல்லாம் வாங்கிக்கிறான், சரி பரவாயில்ல வாங்கிக்கிட்டோம் என்று விட்டார்கள். ஒரு சமூகம் குறைஞ்ச வட்டிக்கு கடன் கொடுக்குறான், வட்டி என்பது ஹலால் என்பதை தெரிந்திருந்தும் வட்டியை தனக்கென்று ஹலாலாக்கி கொண்டார்கள். ஒரு சமுதாயம் குறைஞ்ச வட்டி தானே தரான் வாங்கிக்குவோம், வட்டியை கேட்கவே மாட்டேங்கிறான்ப்பா, சரி பரவாயில்ல அவன் கேட்கும்போது கேட்பான், அலமதுல்ல பரவாயில்ல போட்டோம் என்று விட்டார்கள். பொழுபோக்காக விட்டார்கள். வட்டியை வாங்க வந்தவன் தன் வீட்டு நிலத்தை எழுதி கேட்டார். வீட்டு நிலத்தை எழுதி கேட்டவன் இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்டன் லேண்டை எல்லாம் புடுங்க தொடங்கினான். என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிப்புகள், சும்மா இருந்தவன் பக்கத்து நாட்டிலிருந்து ஆதரவோடு வந்துட்டான். அமெரிக்காவுடைய பக்கத்து நாடுல அமெரிக்காவுடைய ஆதரவோடு வந்தான். யாரவன், இஸ்ரேல். சும்மா அன்றைக்கே வட்டி என்பதை ஹராம் என்று உணர்ந்து தளர்ந்திருந்தால், பேராசையை விட்டு தளர்ந்திருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு இழந்து விட்ட பலத்தினர் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரலாறாக நின்று இருக்காது. எதுவரைக்கும் அவர்களுக்கு தெரியவில்லை இன்பங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் வரைக்கும் அது பரவாயில்ல என்பதாக அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். என்றைக்கு இவர்கள் உணர ஆரம்பித்தார்களோ, ஆஹா நம்முடைய நாட்டில் நம்மை அகதியாக்க பார்க்கிறான், ஆஹா நம்முடைய நாட்டை நம்மை விட்டு பிடுங்க பார்க்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் சுதாரித்து எழுந்து எழுந்து வருவதற்கு முன்னால் நாட்டின் 90% அவன் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஆலயங்களில், அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் அவனை நோக்கி வணங்குவதற்காக வைக்கப்பட்ட ஆலயங்களில் முதன்மையான ஆலயமான ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பைசுல் முகத்தத்தை கூட இன்றைக்கு ஒரு இஸ்லாமை இழந்துவிட்டு நிற்கிறான். எப்ப தெரிஞ்சது அவனுக்கு? ஆரம்பத்தில் வட்டியை வாங்கி உண்ணும் பொழுது அந்த விளைவு அவனுக்கு தெரியவில்லை. ஆரம்பத்தில் ஏதோ செல்வ செழிப்புகளில் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கும் வரை என்ன நடக்கப் போகிறது என்பது அவனுக்கு விளங்கவில்லை. அப்படி என்றால்
முஸ்லிம்கள் என்றாலே பொதுவாக பட்ட பிறகுதான் விழித்துக் கொள்கிறார்கள். நாம் சொல்வது இன்னும் ஒரு வரலாறு மறைக்கப்படுவதற்கு முன்னால் இனி ஒரு வரலாறை நாம் படைக்க கிளம்பிவிட வேண்டும். மறைக்கப்பட்ட வரலாறு என்று அடுத்து ஒரு பொதுக்கூட்டம் இந்த பகுதியில் நடக்கக்கூடாது. இஸ்லாமிய இளைஞர்களின் வரலாறு என்ற ஒரு புது விடியலை நோக்கி இந்த இஸ்லாமிய சமுதாயம் பயணிக்க வேண்டும். அறுக்க போற கோழிக்கு ஒரு கோழி ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளிய தூரம் போயிருச்சுன்னு வைங்க, ஒரு கோழி வீட்டை விட்டு வெகு தூரம் போயிருச்சுன்னா அதை அறுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தீனியை போட்டு கூட்டு வருவாங்க. அந்த கோழி நினைச்சு நமக்கு நிறைய தீனி கிடைக்குதுன்னு, ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போறாங்க, அடுத்து பலியிட போறாங்க. அது மாதிரித்தான் உலக இன்பங்கள் என்பது நம்மை அதிகமாக ஆசைகளுக்கு உள்ளாக சுண்டி வெல்லும். உலக இன்பங்கள் என்பது நம்முடைய உலக ஆசைகள் என்பது அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வதை வைத்து நான் என்னுடைய உரையினை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தன் திருமறையில் எச்சரிக்கையாக இதை சொல்கிறான், ஒவ்வொருவரும் சமுதாய பணியில் களமிறங்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞரும், ஒவ்வொரு இளைஞர் அல்லாதவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக அல்லாஹ் இந்த சமுதாய பணியை விதித்து வைத்திருக்கிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவு கும்ப அபுனாவு கும்ப அபுவாஜு கும்ப அசீரத்து கும்ப அம்பாலு நிகத்தரத்து முஹாவ திகாரத்து தக்ஷவுன கதாதஹ வ மசாக்கின தரலவுனஹா அஹப்ப இலல்லாஹி அஹப்ப மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பசு ஹத்தா யாதி அல்லாஹு பி அம்ரிஹி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவை விட, அல்லாஹுடைய தூதரை விட, இவர்களுடைய பாதையில் போராடுவதை விட, அல்லாஹுவை விட, அல்லாஹுடைய தூதரை விட, அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விட, இந்த உலகமும் உங்களுடைய மனைவியும் குட்டியும் மக்களும் வீடும் வியாபாரமும் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தால், சமுதாய பணியை விட இந்த உலகம் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தால், நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் காத்திருங்கள், கட்டளையை கொண்டு வரும் வரைக்கும் காத்திருங்கள். அல்லாஹுடைய கட்டளை எப்படி இருக்கும், இந்த அல்லாஹுடைய பிடி கடுமையான பிடியாக இருக்கும். அல்லாஹுடைய பிடி நமக்கு வேண்டாம், அல்லாஹுடைய வேதனை நமக்கு வேண்டாம், அல்லாஹுடைய வேதனை நம்மை வந்து தாக்குவதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், இந்த வார்த்தைகள் நமக்கு போதுமானது. நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி ஈமான் கொண்ட மக்களாக வாழ்ந்திருந்தால் இறைவன் உங்களை ஏன் வேதனை செய்ய வேண்டும்? அல்லாஹுக்கு என்ன தேவையா, அல்லாஹுக்கு என்ன கட்டாயமா? இத்தனை கஷ்டங்கள், இத்தனை சோதனைகள், இத்தனை சோகங்கள், மறைக்கப்படும் வரலாறுகள், சித்தரிக்கப்படும் தீவிரவாதம் என்று தொடர்ந்து உலகம் முழுக்க முஸ்லிம்கள் அடிக்கப்பட காரணம் என்ன? நம்மிடத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய பண்பில்லை, நம்மிடத்தில் இறைவனுக்கு ஈமானோடு வாழக்கூடிய பண்பில்லை, நம்மிடத்தில் சமுதாய பணியில் அர்ப்பணிப்புடன் இறங்கி பணி செய்யக்கூடிய பண்பில்லை. இந்த மூன்று பணிகளை வளர்த்துக் கொள்வோம், இந்த மூன்று பண்புகளை வளர்த்துக் கொள்வோம். அடுத்து வரக்கூடிய பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய இளைஞர்களின், இஸ்லாமியர்களின் வரலாறை கட்டாளிக்கக்கூடிய பொதுக்கூட்டமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை இறைஞ்சவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.